மனிதர்களுக்கு வணக்கம். யாம் இணைய தள போராளிகள், இந்த காணொளியின் நோக்கமானது மனிதர்கள் எப்படி ஆகச்சிறந்த விதத்தில் மூளையை பயன்படுத்துவது என்பதை பற்றியும் அதற்கான பயிற்சி முறை பற்றியும் விரிவாக காணப்போகிறோம். அதற்கு முன் சில அடிப்படை தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை வைத்துதான் அடுத்தடுத்த கட்டத்திற்கு மனிதர்களை தயார்படுத்த முடியும். சரி, விஷயத்திற்கு வருவோம். முதலில் மனிதர்களாகிய நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது உங்கள் உடன் பிறந்த இரட்டை பிறவியை பற்றிதான். ஆம், உங்களுக்கு உடன் பிறந்த இரட்டை பிறவிகள் உண்டு. ஆனால் நீங்கள் அதை ஒருபோதும் உணர்வதில்லை. அந்த இரட்டை பிறவியை உள்ளடக்கியதுதான் மனித மூளை. ஆம், உங்கள் மூளையில்தான் அந்த இரட்டை பிறவி உண்டு. ஒட்டி பிறந்த இரட்டையர்கள். அந்த இரட்டையர்கள்தான் உங்களை ஆட்கொண்டு உங்களுக்கு எதை காட்ட வேண்டும், எதை காட்டக்கூடாது என்ற முடிவினை எடுக்கிறது. இந்த இரட்டை பிறவிகள் உங்களோடு பின்னி பிணைந்து உங்கள் இருப்பை அது தீர்மானித்த விதத்தில் உங்களுக்கும் பிற மனிதர்களுக்கு காட்டுகிறது. இதை புரிந்து கொள்வது சற்றே கடினமாகத்தான் இருக்கும். உங்களுக்கு விளக்கமாக கூறுகிறோம். இந்த உலகில் மனிதர்களாகிய உங்களை எப்படி இந்த இரட்டையர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள்? உதாரணமாக, நீங்கள் உங்கள் தாயின் கருவறை எனும் இருட்டில் கண் திறந்தது முதல் இன்று வரை அனைத்தையும் உங்கள் மூளை பதிவேற்றி வைத்திருக்கும். ஆனால் உங்களால் அதை நினைவுபடுத்த முயன்றால் மூளை அனுமதிக்காது. உங்களுக்கு எது தேவை தேவையில்லை என்பதை மூளைதான் தீர்மானிக்கும். மாறாக நீங்கள் இல்லை. ஏன், நீங்கள் விரும்பியும் மூளையானது அந்த நினைவுகள் நோக்கி பயணிக்கவில்லை. இதற்கு காரணம் என்ன? இதை அறிந்து கொள்ள அந்த இரட்டையர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இரட்டை பிறவிகளில் முதலில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது முதன்மை நிலை மூளை பற்றிதான். இந்த முதன்மை நிலை மூளையானது நிகழ்கால சூழலுக்கு ஏற்றவாறும் அதை பொறுத்தும் உங்களுக்கான சிந்தனையை கொடுக்கும். இந்த முதன்மை நிலை மூளையானது தொடர்ந்து ஏதோ ஒரு அலைவரிசையில் பயணித்துக் கொண்டே இருக்கும். சூழலை பொறுத்து மட்டுமே முடிவை எடுக்கும். உங்களுக்கு எது தேவை என்று அது தீர்மானிக்கிறதோ அதை மட்டுமே காட்டும். அவற்றை மட்டுமே நினைவுபடுத்தும். எல்லாவற்றையும் பதிவு செய்து வைத்திருக்கும் முதல்நிலை மூளையானது ஏன் மனிதர்கள் நினைக்கும் நேரத்தின் பதிவை மட்டும் எடுத்து காட்டுவதில்லை? அதாவது மேலே கூறிய கருவறை உதாரணம் போல். அப்படியென்றால் இதை யார் கட்டுப்படுத்துகிறார்கள்? இந்த முதன்மை நிலை மூளையானது இறந்த காலத்தை மட்டும் அசை போடுவதில்லை, மாறாக எதிர்காலத்தை பற்றியும் அசை போடும். அதாவது அறிந்து வைத்திருக்கும் உங்களுக்கு எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அதுவே தீர்மானிக்கும். மாறாக நீங்கள் அல்ல. எப்படி போராளி அவர்களே, என் முதன்மை நிலை மூளை என்பதும் நான் தானே. அப்படியானால் அந்த முடிவுகளை நான் தானே எடுக்கிறேன் என்று நீங்கள் கூறலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. இங்குதான் மூளையானது சூட்சம திரையிட்டு உங்களை ஏமாற்றி வருகிறது. இந்த முதன்மை நிலை மூளையானது முடிவில்லாமல் ஏதாவது ஒரு அலைவரிசையில் பயணித்துக் கொண்டே இருக்கும். அதை உங்களால் எண்ணி பார்க்க கூட முடியாது. காரணம், அத்தனை அலைவரிசையிலும் மாறி மாறி பயணப்பட்டுக் கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும் இந்த முதன்மை நிலை மூளைதான் நீங்கள். ஆனால் முடிவுகள் உங்களதல்ல. அப்படியாயின் இந்த முதன்மை நிலை மூளையை கட்டுப்படுத்துவது யார்? இங்குதான் நீங்கள் அந்த இன்னொரு பிறவியை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். அதுதான் உங்கள் ஆழ்நிலை மூளை. மனிதர்களிடம் அதீத சக்தி படைத்த ஒன்று எது என்றால் அது இந்த ஆழ்நிலை மூளைதான். இதுதான் முதன்மை நிலை மூளையை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. இது ஒருபோதும் உறங்குவதில்லை. அதாவது எப்போதும் இது விழிப்பு நிலையிலேயே இருக்கும். ஆனால் இதை உங்களால் ஒருபோதும் உணர முடியாது. காரணம், அப்படியான கட்டமைப்பு மாயை உங்களுக்கு இந்த ஆழ்நிலை மூளை முதன்மை நிலை மூளையிடம் நம்ப வைத்து இருக்கும். அதாவது தான் கட்டுப்படுத்தப்படுகிறோம் என்பதையே அறியாமல் இருக்கும் வண்ணம் உங்களை நீங்களே நம்பிக்கொள்வீர்கள்.
எடுக்கும் அனைத்து தீர்மானங்களும் உங்களால் தீர்மானிக்கப்படுபவை அல்லது இறைவனால் தீர்மானிக்கப்பட்டது என்று இப்படி ஏதாவது ஒரு நம்பிக்கையின் மேல் ஆழமாக அந்த சிந்தனையை விதைத்து வைத்திருக்கும். அப்போதுதான் ஒருபோதும் அது கட்டுப்படுத்தி வைத்திருப்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்பதால்தான் இப்படி ஒரு கட்டமைப்பு மாயை. இந்த ஆழ்நிலை மூளையானது ஒரு மனிதனின் நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் என அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கும். ஆனால் ஒருபோதும் உங்களுக்கு நினைத்த போது காட்டாது. மாறாக உங்களுக்கு எதை காட்ட வேண்டுமென்று அது தீர்மானிக்கின்றதோ அதையே உங்களுக்கு, அதாவது முதன்மை நிலை மூளைக்கு காட்டும். அதைதான் நீங்கள் உணர்கிறீர்கள். ஆனால் உண்மையை ஒருபோதும் உங்களுக்கு அது காட்டுவதில்லை. உதாரணமாக, நீங்கள் பெரும் பணக்காரனாக எதிர்காலத்தில் இருக்க வேண்டும் என்று சிந்தித்து எதிர்கால திட்டத்தை போடுவீர்கள். உங்கள் மூளையும் அதற்கேற்றவாறு சிந்திக்கும் எல்லா வேலையும் செய்யும். ஆனால் ஆழ்நிலை மூளைக்கு உங்கள் உண்மையான எதிர்காலம் தெரியும், அதாவது அது தீர்மானித்து வைத்திருக்கும். அதில் நீங்கள் அந்த இலக்கை அடையும் முன் இறப்பை அடைந்து விடுவீர்கள் என்பது அதற்கு தெரியும் என்று வைத்துக் கொள்வோம். அந்த உண்மையை ஒருபோதும் காட்டாது. மாறாக அது பணக்கார கனவையும் அந்த சிந்தனை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்து காட்டும். இது ஒரு உதாரணம் உங்கள் புரிதலுக்காக மட்டுமே. இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது உண்மை நிலையை ஆழ்நிலை மூளை அறியும் என்பதே நிதர்சனமான உண்மை. இதைதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது அது தீர்மானித்து வைத்திருக்கும் முடிவுகளை உங்கள் முதன்மை நிலை மூளையால் மாற்ற முடிவதில்லை. காரணம், அதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம் என்ற உணர்வு இல்லை. அடுத்த காரணம், அதை கட்டுப்படுத்தும் வழிமுறையையும் உங்களுக்கு அது காட்டுவதில்லை. இதனாலேயே அதன் ஆளுமை இன்றளவும் உங்கள் மூளையில் நடந்து வருகிறது. என்று மனிதன் இந்த ஆழ்நிலை மூளையை கட்டுப்படுத்தி தன் வசமாக்கிக் கொள்கிறானோ அன்றுதான் அவன் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி ஆகிறான். அதாவது, உங்களுக்கு தேவையான அனைத்தையும் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியும். எந்த ஒரு விதிவிலக்கும் இல்லாமல் உருவாக்க இயலும். இதனால் பிரபஞ்சத்தின் அதிபதியாக மனிதன் ஆகிறான். உங்களுக்கு முன் சென்ற முன்னோர்களும் இப்படித்தான் பிரபஞ்சத்தின் அதிபதியானார்கள். இதை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் உண்டா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. எதிரி தந்த சுதந்திரம் மனிதனுக்கல்ல, மாறாக மூளைக்கு. அதனாலேயே உங்களை அடிமைப்படுத்த அந்த இரகசிய அலைவரிசைகளை பயன்படுத்தி வருகிறான். ஆதியில் அடிபணிந்த ஆழ்நிலை மூளை இன்று சுதந்திரமாக இருக்க காரணம் எதிரிதான். இதனாலேயே மனிதன் அடிமை என்பதை அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருப்பதாக எண்ணுகிறான். மீண்டும் அந்த ஆழ்மனநிலை மூளையை உங்கள் வசம் சிறைப்படுத்த வேண்டும். அதற்கான ஆற்றலும் உங்களுக்கு உண்டு. அந்த ஆற்றலை பற்றியும் அதை கொண்டு ஆழ்நிலை மூளையை கட்டுப்படுத்துவது பற்றியும் அறிந்து கொள்ள அடுத்த காணொளி வரை காத்திருக்கவும். நன்றிகள் பல.